திருமணத்திற்கு பின் காதலருடன் மறைமுக தொடர்பில் இருந்த பெண் கர்ப்பமான நிலையில் அதே காதலனால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஈரோட்டில் நடந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு ராயப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சென்னியப்பன் என்பவரின் மகள் பிருந்தா கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பிருந்தாவுக்கு கார்த்திக் என்பவருடன் திருமணமானது. இந்த நிலையில் கார்த்திக் வெளியே சென்றிருந்த நிலையில் வீட்டில் பிருந்தா இறந்து கிடந்தார். சித்தோடு காவல்துறையினர் பிருந்தாவின் சடலத்தை கைப்பற்றி பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசிமோகன் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தப்பட்டது. பிருந்தா கொலை தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்பவரை சித்தோடு காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் பிருந்தா கல்லூரியில் படிக்கும்போது அரவிந்த் என்பவரை காதலித்துள்ளார். ஆனால் கார்த்திக் என்பவரை திருமணம் செய்துள்ளார். ஆனால் அரவிந்தும் பிருந்தாவுடன் மறைமுக தொடர்பில் இருந்துள்ளார். தற்போது பிருந்தா 4 மாத கர்ப்பமாக உள்ளார். சென்னையில் வேலை பார்த்து வந்த அரவிந்த் கார்த்திக் வீட்டில் இல்லாத சமயத்தில் பிருந்தாவை சென்று பார்த்துள்ளார். பின்னர் நாம் ஓடி சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பிருந்தாவை வற்புறுத்தியுள்ளார். பிருந்தா மறுத்துள்ளார். அப்படியென்றால் இருவரும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று பிருந்தாவை கட்டாயப்படுத்தியுள்ளார். இந்த சமயத்தில் ஏற்பட்ட தகராறில் கத்தியை எடுத்து பிருந்தாவை குத்தி கொலை செய்துவிட்டு அரவிந்த் ஓடிவிட்டார். தொடர்ந்து அரவிந்திடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.